ஹலோ காய்ஸ், இன்னைக்கு என்ன வீடியோ பார்த்தீங்கன்னா நம்ம சிலந்தி மனிதனா மாறி இருக்கோம். இங்கிலீஷ்ல சொல்லணும்னா ஸ்பைடர்மேன் உலகத்தை காக்கும் ஸ்பைடர்மேன். இப்போ அதான் மாறி இருக்கோம். என்னடா பாக்குது பூமர் அன்கள் மாதிரியே இருக்கு அப்படின்னு கேப்பீங்க. ஸ்பைடர்மேன் மாதிரி எந்த ஒரு காஸ்டியூமே ஃப்ரீ ஃபயர்ல இல்ல, அதான் எல்லா குப்பையும் மிக்ஸ் பண்ணி நானே ஸ்பைடர்மேனா கன்வெர்ட் பண்ணிக்கிட்டேன். நீங்க கேட்டா இப்ப எப்படி இருக்கு தலைவரா? அதெல்லாம் சரிதான், எப்படி கையில இருந்து கம் விடுவீங்க? அதுக்குதான் இதை யூஸ் பண்ண போறோம். இப்ப பாருங்க, இந்த வீட்ல இருந்து அந்த வீட்டுக்கு எப்படி தாவ போறோம்ட்டு பிச்சுக்கு பாத்தீங்களா? இப்பமா நம்புறீங்களா? நான் ஸ்பைடர்மேன்ட்டு கம்மெல்லாம் விட்டாச்சு, நம்பிதான் ஆகணும். எல்லாரும் அமைதியா இருங்க. மேல ஒருத்தன் இருக்கிறான். நான் எப்படி கண்டுபிடிச்சனோ என்னோட ஸ்பைடர் சென்சர் ஸ்பைடர் சென்சார் மூலம் கண்டுபிடிச்சான். எங்க இருக்கீங்கோ? எங்க இருக்கீங்க பாருங்க, இதுங்கெல்லாம் கரப்பான் பூச்சி. எங்க இன்னொருத்தர் இருக்கான். எங்க இருக்கான்? ஐயோ பிச்சுக்கு 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 பிச்சு பிச்சுக்கு. ஏன் ஸ்பைடர் சென்சாருக்கு ஏதோ பிரச்சனை? என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? சாவுடா. எங்க பாத்தீங்களா? பக்கத்துல இருந்திருக்கான். ஆனா ஏன் என் ஸ்பைடர் சென்சார் வேலை செய்யல? ஒருவேளை மனுஷன் மட்டும் தான் ஒர்க் ஆகுமோ? அதானே, இவன் தான் மனுஷனே கிடையாது. எல்லாரும் நினைப்பீங்க, டேய் என்னடா கன்றாவி இது கேப்பீங்க. என்னங்க பண்றது, நம்ம நினைச்சா அதுவும் நடக்குது. ஓகே, நம்ம சேர்த்து வச்சிருக்க மொத்த வித்தையும் இறக்க போறோம். புச்சுக்கு என்ன போகல? எனக்கு தெரிஞ்ச இந்த வெப்சூட் வந்து இந்த வீட்டுக்குள்ள வேலை செய்யாது போல இருக்கு. இப்ப வந்து இந்த இடத்துல செக் பண்ணி பாக்க போறோம். சம்பு என்ன போகல? ஒருவேளை துப்பாக்குறா இருக்கு. போகுது போகுது. ஸ்பைடர்மேன் பஞ்சி முட்டாய் ஸ்பைடர்மேன். வாவ், இந்த பேர் சூப்பரா இருக்கு. என் பேரு பஞ்சி முட்டாய் ஸ்பைடர்மேன், ஏன்னா நான் போடுற ட்ரெஸ்ஸே அப்படிதான் இருக்கு. எல்லாருக்கும் ஒரு உண்மையை சொல்ல போறேன். என்னடா இது, எல்லா வீடியோலயும் ஏதாவது உண்மை சொல்ல போறேன் உண்மை சொல்ல போறேன்ட்டு என்ன பீலா விட்டுட்டு இருக்கியா அப்படின்னு கேப்பீங்க. ஆனா 2 வருஷத்துக்கு முன்பு நான் என்னதான் பண்ணிட்டு இருந்தேன், நான் யாரு அப்படின்ட்டு எல்லா உண்மையும் சொல்ல போறேன். அதாவது சும்மா 2 வருஷத்துக்கு முன்னூட்டி ஒரு இட்லி கடையில வேலை பார்த்துட்டு இருந்தேன். ஒரு சின்ன திருத்தம், வேலை பார்க்கல அந்த கடையே எந்து அங்க பாருங்க எனிமி. என்னோட ஸ்பைடர் சென்சார் கண்டு எனக்கு தெரிஞ்சதுக்குள்ள ஏதோ ஒரு ஏலியன் இருக்கு. ஸ்பைடர்மேன் ஸ்பைடர்மேன் பஞ்சி முட்டாய் ஸ்பைடர்மேன். நம்ம இப்ப அந்த வீட்டுக்குள்ள போறோம். ஐயோ, வீட்டுக்குள்ள எல்லாம் போகாதா? அங்க பாருங்க ஏலியன். இப்ப என்கிட்ட இருக்க வெப் சூட்டரை வச்சுதான் அட்டாக் பண்ண போறேன். கேத்துட்டான். ஆனா எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கு, இந்த ஏலியன்கள்லாம் எப்படி நம்ம உலகத்துக்குள்ள வந்திருக்கும்? ஒருவேளை அவன் காரணமா இருப்பானோ? குட்டியான சைஸ்ல ஒருத்த இருப்பானே, எப்ப பார்த்தாலும் கல்ல போர்க்கொண்டே அலைவான். யாரு தெரிஞ்சா கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இப்ப பாத்தீங்கன்னா இன்னொரு ஏலியன் அட்டாக் பண்ணுது. ஐயோ யாரா நீ? நான் அவனை தானே அடிச்சேன், நீ இதுக்கிட்ட வர. பிச்சு 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 பிச்சு. ஐயோ, எல்லாரும் என்ன கூட்டா சேர்ந்து கும்மி அடிச்சிட்டாங்க. தில்ல இருந்த ஒத்தை கொத்தி வாங்கடா. இது பாத்தீங்கன்னா 2வது மேட்ச். அதான் அந்த மேட்ச்ல செத்து போயிட்டோமே. ஃபர்ஸ்ட் நம்ம கண்டுபிடிக்கணும் வெப் சூட்டர். கிடைச்சிச்சு. இந்த வெப் சூட்டர் இருந்தாதான் நம்மளால கயிறு விட்டு பறக்கவே முடியும். இந்த ஒண்ணு இல்லைன்னு வச்சுங்களேன், என்ன ஸ்பைடர்மேன்ட்டே யாரும் நம்ப மாட்டாங்க. தொலைவுறா, இப்போ ஒண்ணு நீங்க பாக்க ஸ்பைடர்மேன் மாதிரி இல்ல. அப்பனா யாரே மாதிரி இருக்கு? பஞ்சு புட்டா வியாபாரி மாதிரியே இருக்கு. பாடா என் பொட்டாயிட்டா. ஓகே, இப்போ கதைக்கு வரலாம். ஏங்க, என் ஸ்பைடர் சென்சார் கண்டுபிடிச்சிச்சு, இங்க எனிமி இருக்கான். இந்த உலகத்தை நான் தான் காப்பாத்தணும். ஸ்பைடர்மேன் ஸ்பைடர்மேன் பஞ்சி முட்டாய் ஸ்பைடர்மேன். இந்த வீட்டுக்குள்ளதான் அந்த ஓட்டுவாயம் இருக்கான். ஆனா அந்த ஏலியன்கள்லாம் நம்மள மாதிரியே இருக்குது, மேலதான் இருக்கான். எனக்கு வர ஏலியன் பாசம் தெரியாது, எப்படி சவாலிய போறனோ. என்ன யாரையுமே காணல, என் ஸ்பைடர் சென்சார் அப்பப்போ மக்கார் பண்ணுது. நீங்க இருக்க பாருங்க, கிச்சு 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 கிச்சு. சாவுடா, கரெக்டா தான் சொல்லியிருக்கு. எவ்வளவு முட்டை போண்டா. ஓகே, கதைக்கு வரலாம். என்னோட ஹோட்டல் முக்குல ஒரு சிலந்தி பூச்சி கூடு கட்டி இருந்துச்சு. நான் கூடு கட்டி கிழிச்சதெல்லாம் போதும், உன்னை ஊடு கட்டி அடிக்கலான்ட்டு விளக்க மாத்த எடுத்தேன். என் ஸ்பைடர் சென்சார் எனிமி இருக்கத கண்டுபிடிச்சிச்சு. இங்கடா எனிமி ஸ்பைடர்மேன் ஸ்பைடர்மேன் பஞ்சி முட்டாய் ஸ்பைடர்மேன். ஓகே ஸ்டோரி, விளக்க மாத்த வச்சு அதை அடிச்சு மூஞ்சுகள்லாம் உடச்சி குழப்பி விட்டுறாலும் பார்த்தேன். ஆனா நடந்ததே வேற. நடந்தது என்ன? அந்த எருமை எட்டுக்கால் பூச்சி என் மூக்களை கடிச்சு வச்சுச்சு. கடிச்சு வச்சது காலையில் 11 மணிக்கு. ஃபர்ஸ்ட் உன முடிச்சிருவோம். சாவுடா, நான் யார் தெரியுமாடா? பஞ்சி முட்டாய் ஸ்பைடர்மேன்ரா. ஓகே ஸ்டோரி, என்னடா 11 மணிக்கு கடிச்சிருக்கே அப்படின்னு காலண்டரை செக் பண்ணேன். காலை நல்ல நேரம் 11 மணின்னு போட்டுருந்துச்சு. நான் அப்புறம் நினைச்சுக்கினேன், இன்னும் என்ன பார்த்தா பைத்தியக்காரனாவே நினைச்சுட்டு இருக்கீங்களா அப்படின்னு என் மைண்ட் வாய்ஸ் ஓடிச்சு. அதுக்கப்புறம் நான் எவ்வளவு பெரிய ஆளாகும் போறேன்ட்டு இந்த மானக்கட்ட மைண்டுக்கு தெரியாது. அது கச்ச உடனே எனக்கு 50 பூனை பழம் வந்துச்சு. மோப்பம் பிடிக்கிறதுல 50 எலி பவுர் வந்துச்சு. சாப்பிட்டதுல 50 பன்னி பவுர் வந்துச்சு. ஆனா இதுதான் உண்மை, நம்பினாதான் எங்க வீட்டுல சோறு போடுவேன்னு சொன்னாங்க. அதனால உங்க வீட்லயும் சோறு போடணும்னா நீங்க நம்பிதான் ஆகணும். அதுக்கப்புறம் நைட்டு 11 மணிக்கு டைமை கரெக்டா பார்த்து வச்சிங்க. காலை 11 மணிக்கு கடிச்சது, எனக்கு பவர் வர்றது நைட்டு 11 மணிக்கு. இதான் நீங்க கரெக்டா மைண்ட்ல வச்சுக்கணும். ஓகே, ஒரே ஒரு பாட்டு பாடிடுறேன். ஸ்பைடர்மேன் ஸ்பைடர்மேன்
பஞ்சி முட்டாய் ஸ்பைடர்மேன். என்ன போக மாட்டேங்குது? ஓஹோ, இங்க இருந்து வேலை செய்யாதா? என்னத்து வெப்சூட்டோ. அதுக்கப்புறம் காலை 11 மணி, அன்னைக்கும் பாத்தீங்க ஹோட்டல்ல இட்லி போடல, தோசை தான் போட்டோம். 16 மணிக்கு அவன்டா தோசை போடுவான்னு கேப்பீங்க. எங்க ஹோட்டல்ல 4 மணிக்கு தான் நாங்க புரோட்டோவே போட ஆரம்பிப்போம். மத்தியானம் தான் இட்லியே போடுவோம். காலையில் கடையை சாத்திட்டு கம்முன்னு இருப்போம். அதுக்கப்புறம் தான் நான் உனக்கு கண்டுபிடிச்சேன். என்ன வெப்சூட் வேலை செய்ய முடியுது? வெப்சூட்ல பவர் தீந்து போச்சு. இதுக்கு தான் அடிக்கடி கையில பவர் பேங்க் வைக்கணுங்கிறது. அதுக்கப்புறம் எங்க ஹோட்டல்ல சாம்பார் வைப்பாங்க. அந்த சாம்பார்ல நடந்த தில்லு முள்ள தான் அன்னைக்கு நான் கண்டுபிடிச்சேன். தில்லு முள்ளு தில்லு முள்ளு தில்லு முள்ளு தில்லு முள்ளு எனக்கு இருக்கு 32 பல்லு. அவ்வளோ நாள் எனக்கு நாக்கு செத்து போச்சு. இந்த பவர்லாம் எப்போ எனக்கு வந்துச்சோ அப்போ தான் நான் கண்டுபிடிச்சேன். அங்க பாருங்க எனிமி, இறா கதையை சொல்லிட்டு வரண்டா. அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சு நம்ம கடையில இருக்க எந்த பொருளுமே கம்மையில பண்ணி திரிய பண்ணி அந்த பண்ணி கூட நக்காதுன்ட்டு ஆவுடா ஸ்பைடர்மேன் ஸ்பைடர்மேன் பஞ்சி முட்டாய் ஸ்பைடர்மேன். அதுக்கப்புறம் தான் நான் நினைச்சேன் கெட்டதுலயே ஒரு நல்லது நடந்திருக்கு. இங்க பாருங்க எனிமி, டேய் நான் யார் தெரியுமாடா? ஸ்பைடர்மேன்டா. இவன் பாருங்க முட்டை போட்டா போடுறேன் புஷிக்கு. ஏ ஓடு ஓடு ஓடு, நான் உருளைக்கிழங்கா போண்டா வீசிட்டு கீழே போய் பதுங்கிக்கிட்டேன். அந்த பண்ணி ஃபாலோ பண்ணு தான் தெரியலையே. எங்க அவன் மேலதான் இருக்கான். இப்ப பாருங்க என்னோட புத்திசாலித்தனத்தை. மேலையா இருக்க? இன்னைக்கு உருளைக்கிழங்கு போண்டா வச்சு உருளைக்கிழங்கு சிப்ஸ் போடுறா. போண்டா வீசிட்டு முன்னாடி இருக்க ஜன்னலுக்கு போயிட்டேன். இப்ப பாருங்க எப்படி தொக்கா வந்து மாட்டு பாருங்க. என்ன வரல, நேரம் ஆகுது. வந்துட்டான். சாவுடா. யாருக்கிட்ட? மறுபடியும் ஸ்டோரிக்கு வருவோம். அதுக்கப்புறம் தான் ஒவ்வொரு ரகசியமா கண்டுபிடிச்சேன். எங்க பாருங்க ஒருத்த ஓடுறா பாருங்க. எங்க ஓடுறீங்க? கிச்சு 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 சாவுடா. ஆகா எவ்வளவு நோட்டு. நான் எப்படி பஞ்சு முட்டாய் ஸ்பைடர்மேன் எனக்கு தெரிஞ்சதுன்னா, ரோட்ல நடந்து போயிட்டு இருந்தேன். திடீர்னு பார்த்தா கை பூரா ஒரே அரிப்பு. என்னது நான் கைய பார்த்தா கையில பூரா முள்ளு முள்ளாயதான் வந்துச்சு. என்னடா இது, ஒண்ணும் புரியலையே. கால எல்லாம் நல்லா சோப் போட்டு கையை கழுவுடமே அப்படின்ட்டு பக்கத்துல சோறு இருந்துச்சு. அதை போய் டச் பண்ணேன். வா பொய்யாடிச்சிட்டமா, ரொம்ப பெருமையா இருக்கு. கண்டிப்பா நான் ஸ்டோரி சொல்லாம போக மாட்டேன். அதுக்கப்புறம் அந்த சோகத்தை புடிச்சு மேல போனேன். அதுக்கப்புறம் நான் ஸ்பைடர்மேன், சாதா ஸ்பைடர்ல பஞ்சு முட்டாய் ஸ்பைடர்மேன் கண்டுபிடிச்சேன். அதுக்கப்புறம் என் லைஃபே மாறிச்சு. ஹோட்டலை காலி பண்ணிட்டு பஞ்சு முட்டாய் கடை போட்டேன். அதுக்கப்புறம் அந்த பாட்டை பாடிட்டே பஞ்சு முட்டாய் வித்தேன். ஸ்பைடர்மேன் ஸ்பைடர்மேன் பஞ்சி முட்டாய் ஸ்பைடர்மேன். ஓகே காய்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. புதுசா யாரா பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதை விட வேற லெவல் வீடியோ சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். ஓகே பாய்.